என்னப்பா இவ்வளோ பெருசாக போடுறீங்க, கொஞ்சம் சின்னதாக போடுப்பா, மண்டை உடஞ்சிரும். ஆ இது ஓகே. ஏம்மா ஏம்மா, எப்போ பார்த்தாலும் கனவு தானா? ஆஃபீஸ் கிளம்புங்க, லேட் ஆகுது. ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியுது அந்த வீட்டில்? இந்தாங்க தண்ணி. நீ செஞ்சிருக்க சாண்ட் சூப்பராக இருக்குமா. அப்படின்னா நேற்று பண்ண பொங்கல் நல்லா இல்லை? இதே வேலை உங்களுக்கு. அப்படி சொல்லலம்மா. போதும், எப்பா பார் குறை சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன். ஒழுங்கா இந்த விஜயா பேங்க் மேனேஜருக்கே ஓகே சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்திருந்தா என் லெவலே இன்னைக்கு வேற. அதை விட்டுட்டு எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருந்த ஏழரைய கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு காஃபி பஜ்ஜியெல்லாம் கொடுத்து எல்லாம் கட்டிக்கிட்டேன். அப்படின்னு உலகத்துல கேட்கக்கூடாததை நான் கேட்டுட்டேன். இந்த வீட்டில் ஒரு ஒரு பொருளையும் வாங்கறதுக்குள்ள நாய் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஐயோ, ஆனால் இந்த வருஷம் பட்ட பில்டப்பு ஒருத்தரும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானாமா, சந்திர கிரகத்தில் போய் தேடினா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் அப்படின்னு. ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் சொல்லிட்டு கூட ஆஃபீஸ்க்கு போக மாட்டாரா? சாயங்காலம் இங்கே தானே வந்தாங்கண்ணா, அப்போ பார்த்துக்கிறேன். சொல்லுங்க ஏழுமலை. கோதண்டமா? கோதண்டம், 20 நாள் லீவ் போடுற முண்டம். இப்போ எதுக்கு வந்திருக்கான்? சரி வர சொல்லுங்க, பார்ப்போம். தேங்க்யூ, பை. வாப்பா ஓகே. வாங்க சார், வராதவங்க வந்திருக்கீங்க. டீ காப்பி எதுவும் சாப்பிட்றீங்களா சார்? நீங்கள் கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சார், அதான் சார் லேட் ஆகிடுச்சு. அப்படியா, நீ ஒன்று செய்ய, மாதத்தில் 20 நாள் லீவ் போடுறேன், இன்னொரு 10 நாள் லீவ் எடுக்கிற மாதிரி மொத்தமாக கம்பெனி விட்டு போயிடு, எனக்கு நிம்மதியாக இருக்கும். சார் எனக்கும் ஆஃபீஸுக்கு டைம்க்கு வரணும்னு ஆசை தான் சார் லீவெல்லாம் எடுக்காமல். ஆனால் கரெக்டாக ரெடியாக இருக்கும்போது ஒருத்தி வருவா சார், வந்து பிரச்சனை பண்ணுவா பாருங்கள். என் பண்டாட்டி தான், காது கிளியிற அளவுக்கு சண்டை போடுவா சார். அதுக்கப்புறம் நான் எங்கே சார் ஆஃபீஸ்க்கு வருது? அந்த பிரச்சனையிலே மூழ்கி அப்படியே போயிடுது சார். ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன் சார், இனிமேல் புது கோதண்டமாக கரெக்டாக டைம்க்கு வரேன் பாருங்கள். ஏன், எதுவும் போதி மரத்தில் போய் உட்காந்தியா? நானும் வந்துருச்சா? அதெல்லாம் இல்லை சார், நானே தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு, என் தர்மன்னு சொல்லிட்டு, அவர் கொடுத்த ஒரே மாத்திரை என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். என்னப்பா சொல்கிற, ஒரே மருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா? அது எப்படி? இப்போது பிரச்சனை என்ன சார், பொண்டாட்டி கத்துறா, பிரச்சனை சண்டை வருது, அவ்வளோதானே. இப்போ டாக்டர் கொடுத்த மருந்தை நைட் ஒருக்கா காலில் ஒருக்கா கொடுத்தேன், இப்போ சண்டையே இல்லை சார், நிம்மதியாக இருக்கும். உனக்கும் அந்த பிரச்சனை இருக்கா? என்ன சார், இன்னும் உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சா சார்? ஆ இல்லைப்பா, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால கே. சார் ஃப்ரெண்டுன்னு சொல்லாங்க சார், உங்களுக்கு நான் அப்பட்டமாக தெரியுது சார். நான் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன். அப்படியா சொல்கிற? இந்த மாத்திரையினால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே சார். என் பொண்டாட்டிக்கே கொடுக்குறேன் சொல்கிறேன், அப்புறம் என்ன சார் ஆபத்து? எந்த ஆபத்தும் இல்லை சார், இப்போ தான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். நீ ஒன்று சரியா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து தரியா? வாங்கிட்டுலாம் வர வேணாம் சார், எங்கிட்டே கொஞ்சம் இருக்கு. இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு டைம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பர்ப்பா, உடனே போய் அந்த வேலையை பாரு. தவறேன் சார், ஆனால் சார் அந்த மாத்திரை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும், ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது சார். அப்பாடா, அது போதும் தம்பி, போயிட்டு வா. உங்களுக்கு இல்லடா இது, அவளுக்குடா. பேசாம போங்கடா. போறே. ஆ சொல்லுங்க. இந்த ஸ்வீட் நான் சாப்பிட்டேம்மா, கொஞ்சம் இருக்கு, நீ சாப்பிட்றியா? இவர் மிச்சம் வைப்பாரா, அதை நாங்க சாப்பிடணுமா? மனுஷன் சாப்பிட வேணா, அத எங்க இந்த பூனை மினி. என்னது இது, பூனை நாய் மாதிரி கத்துது? மறந்த பூனைக்கு வச்சுட்டா போல. இரு வரேன், இப்போ ஜூஸில் கலந்து தரேன், என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். பூனைக்கா கொடுக்குற பூனைக்கு. பூர்ணி, பூர்ணி இந்தம்மா ஜூஸ் குடி. என்னங்க எந்திரீங்க?
பூர்ணி, என்னாச்சுமா உன் குரலுக்கு? என்னன்னே தெரியலங்க, சடனா இப்படி மாறிடுச்சு. ஐயோ, ஏன் அப்படி? இருங்க வரேன். பூர்ணி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சாயங்காலம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போவேன். பேர் எம் தர்மன். போனேன்னு வச்சுக்குவேன், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். நீ உள்ளவாயா, கதவை திறந்து தான் இருக்கு. உட்காரு. என்னடாச்சி, நான் ஏன் உன்ன மாதிரி பேசுகிறேன்? நான் கூட ஏதோ எலியோ பூனையோ சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு கற்றுன்னு நினச்சேன். உன் வீட்டிலேருந்து குரல் வருது, என்னடியாச்சு உன் குரலுக்கு? லக்ஷ்மி, நைட்டு படுக்கும் போது நல்லா தான் இருந்தேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து குரல் இப்படி மாறிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பாரு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு டாக்டர்கிட்டலாம் போயிடாத. எங்கள் குடும்பத்தில் கூட என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்திக்கு இப்படி தான் ஒரு கால் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்தா என்னோடய ஒன்று விட்ட அத்தை ஒருத்தங்க வச்சு செய்வினே. நீ அதனால் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னால் முடியல லக்ஷ்மி, அவர் வேற ஒரே சோகத்தில் இருக்காரு. என் குரல் இப்படி ஆயிடுச்சேன்ட்டு இன்னைக்கு பார்த்து எந்த கெஸ்ட்டும் வந்துடக்கூடாதுன்னு கவலையிலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நம்ம பாபா பார்க்க போகலாம். பாபா ரீரிலீஸா? இந்த குரலையும் வச்சுக்கிட்டு உனக்கு குசும்பு பாரு, உன் பிரச்சனையை தீர்க்கிற பாபாவை பார்க்க போகலாம் வா. Here I come, can you feel my flow? Bah, bah, that's what they say. B to the A, to the B, to the A. Flow, I'm about to begin. For the justice, I will win. Can you stop me? You cannot. Get out or you will get shot. Hey, இவர் கிட்டே எதுக்கு கூட்டிட்டு இருந்தேன்? இவர் சரியான ஃப்ராடு பாபா. அடச்சி, இவர் தான் எனக்கு எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு தெரியுமா? கம்மனர். என்னது, இவரா? ஏய், இவர்கிட்டயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இவரை பற்றி தெரியும். அது வேறடி, இது அப்கிரேடட் வெர்ஷன். சும்மா அப்கிரேடடா? உட்காருங்க. வணக்கம் பாபா. வணக்கம்மா. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. நேத்திக்கு வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா பாபா, நேத்திக்கிலேருந்து குரல் கீச்சு 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 கத்திட்டு கிடக்கா. எனக்கு தோணுது நமக்கு நடந்துச்சுல்ல அது மாதிரி யாரோ செய்வினை வச்சுருக்காங்கன்னு தோணுது. நீங்கள் தான் அவளை சரி பண்ணி கொடுக்கணும் பாபா. காம் காம். இந்தாங்க, இது வெறும் முட்டை இல்லை, மாந்திரீக முட்டை. இந்த முட்டையை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமாக வைங்க. இது ஒரு நாள் தானாக உடையும். அது உடையும் போது உங்களுக்கு செய்வினை வச்சவங்களுடைய தலை வெடிக்கும். அதே நேரத்தில் உங்கள் குரலும் சரியாயிரும். காம் காம் காம். என்னம்மா இது முட்டை? தொடங்க தொடங்க, அது அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். ஏன், என்னாச்சு? அது மாந்திரீக முட்டைங்க. மாந்திரீக முட்டையா? இன்னைக்கு லக்ஷ்மி ஒரு பாபா கிட்ட என்ன கூட்டிட்டு போனா. அந்த பாபா தான் இந்த முட்டைய கொடுத்து, இத பத்திரமா வெச்சுக்கோ, இது ஒரு நாள் தன்னால உடையும். அன்னைக்கு இந்த குரல் மாத்தினதுக்கு காரணமா இருக்கிற மண்டையும் சேர்ந்து உடையும்னா அங்கேயே இருக்கட்டும். மண்டை உடையுமா? என்னம்மா சொல்ற? சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், போங்க. பூர்ணி, ரொம்ப குளிருது, இந்த ஏசி அமத்துமா? என்ன
ஏசி ஆஃப் ஆகி தான் இருக்கா. இங்கிருந்து முட்டையை எங்கம்மா? ஆமா, முட்டையை காணோம். முட்டையை காணாமா? எங்கம்மா இங்கிருந்து முட்டை? எடுத்து எங்க வச்சா? சீக்கிரம் போன போட்டு எங்கன்னு கேளுமா. ராணி, இங்க ஹால்ல ஒரு முட்டை வச்சிருந்தல்ல, எங்க அது? என்னது, ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டியா? ஃப்ரிட்ஜ்லயா? அத எனக்கு ரொம்ப குளிருதோ. ஐயோ, அங்க எக்கச்சக்க முட்டை இருக்கு. சரி சரி, வா, கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜ்ல. வாமா வேமா வாமா. ஐயோ, இங்க இவ்ளோ முட்டை இருக்கு. என்னமா அஞ்சு முட்டை இருக்கு? அப்பாட, அவன் ஃப்ராடா இருக்க கண்டு என் மண்டை தப்பிச்சிச்சு. வணக்கம், கேக்குதா? கூட்டி போனே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஆஹா, அவனா நீ? பில்ட்ரே, நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. பொண்ணு, என்னாச்சு உன் குரலுக்கு? என்னன்னே தெரியலங்க, சடனா அப்படி மாறிடுச்சு. யோ, ஏய், யோ, சிரிக்கிறா?